வணக்கம், வெல்கம் டு மதுரை காஞ்சனாஸ் கிச்சன். இப்போ வந்து நாட்டுக்கோழி ரசம், மிளகு ரசமும் கோழி வறுவல், இதுவும் எப்படி பார்க்கலான்னு பார்க்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மழை நேரத்துக்கு கொஞ்சம் நம்ம இந்த குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா, பெரியவங்க எல்லாருக்கும் சளி பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த மாதிரி நாட்டுக்கோழி ரசம் வச்சு, மிளகு ரசம் வச்சு கொடுங்க. மிளகு இஞ்சி பூண்டு நிறைய போட்டு ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ ஒரு நாட்டுக்கோழி ஒரு 3/4 கிலோ கிட்ட இருக்குது, அதை வாங்கியிருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி வச்சுட்டு அதே அளவு நறுக்கி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் கசகசா கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது அரைச்ச வெங்காயம் தக்காளி, கருவேப்பிலை, தேங்காய். இப்போ சட்டியை காய வச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எப்போவுமே நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கும் உடம்புக்கு, அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கிறது ரொம்ப நல்லது. சோம்பு கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு, சின்ன வெங்காயம், இது வந்து நாட்டுக்கோழி ரசத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு, அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி நறுக்கி போட்டு, நீங்கள் எவ்வளோ சூப் வைக்க போகிறீங்களோ அதுக்கு தக்காளி போட்டுக்கோங்க. நிறைய வைக்கிறதுனா அது கூட போட்டுக்கோங்க. இது நான் 1 கோழிக்கு தான் அளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 3/4 கிலோவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அதாவது கறி வேகிறதுக்கு முன்னாடி நிறைய உப்பு போடக்கூடாது, உப்பு நிறைய போட்டோம்னா உங்களுக்கு வந்து இதாகும். இப்போ மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் வீட்டிலே அரைச்சி வச்ச பட்டை பொடி, அதாவது பட்டை கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு, அந்த பூ, அன்னாசி பூ எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருப்பேன். இஞ்சி பூண்டு உழுது நல்லா நிறைய போட்டுக்கோங்க. அதாவது 1-2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு உழுது போட்டுக்கோங்க. ஏன்னா காரமே போடக்கூடாது, இதுக்கு மிளகாய்த்தூளே போடக்கூடாது, இஞ்சி பூண்டு உழுது மிளகுத்தூள் தான். இப்போ அந்த அரைச்ச தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை அரைச்சோம்ல வதக்கி, அதில் கொஞ்சம் போட்டேன், பாதி இதை இதில் போட்டுருங்க, பாதி எடுத்து வச்சுக்கோங்க, கோழி வறுக்கிறதுக்கு போடணும். இப்போ இதை வந்து அந்த கோழியும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் சுடு தண்ணி வச்சு அதை ஊற்றிக்கோங்க. அந்த மிக்ஸியை அரைச்ச இதிலே இந்த சுடு தண்ணியை லேசாக ஊற்றி அலசி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா சூப்புக்கு நல்லா தண்ணி, 3 டம்ளர் கிட்ட உங்களுக்கு எவ்வளோ சூப் எடுக்கணுமோ அதுக்கு தக்கன, நான் வந்து இப்போ 3 டம்ளர் ஊற்றிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி நிறைய அப்படியே காம்போடு உருவி போட்டுருங்க. கருவேப்பிலையை காம்போடு போட்டு நல்லா கொத்தமல்லி நிறைய போட்டு, 1 கொதி வந்தோடனே அப்படியே குக்கரில் தூக்கி ஊற்றி நீங்கள் வந்து நல்லா சவுண்டு வைக்கணும். ஏன்னா நாட்டுக்கோழி வந்து வேகாது. நான் வந்து இப்போ 7-8 சவுண்டு வச்சேன், நல்லா வெந்துருச்சு. இது மொத்தமாகவே எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுக்கோங்க. கறி, எலும்பு எல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சூப்பை கொஞ்சம் இருத்துக்கிட்டு, அதாவது சூப்பை வந்து ரொம்பவும் இருக்கக்கூடாது, கொஞ்சமாக இருத்துக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு. பாதியை அந்த எலும்புலேயே கொஞ்சம் சூப்பும் இருக்கட்டும். அதில் வந்து கொஞ்சம் கறியை மட்டும் தனியாக எடுத்துட்டேன். அந்த கறி பீஸை மட்டும் தனியாக எடுத்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நம்ம கறி வறுவலுக்கு என்னென்ன போடுறோமோ அந்த இது, நான் வீட்டில் இருக்க பொடி தான் போடுவேன், கடையில் வாங்கி போட மாட்டேன். கொஞ்சம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பட்டைப்பொடி, மிளகுத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளாக்ஸ் மாவு போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இப்போ சூப் இருத்தாச்சு, நல்லா காரசாரமாக மிளகு சூப்பு, மிளகு இஞ்சி பூண்டு தான், மிளகாய்த்தூளே சுத்தமாக போடலை, நம்ம வறுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இப்போ இதை இருத்தாச்சு. இப்போ அந்த மீதி இருக்க குழம்பை இப்போ இதில் வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கார்ன்ஃப்ளாக்ஸ் மாவு, உப்பு எல்லாம் போட்டிருக்கேன். நம்ம கறியில் உப்பு போடாததுனால உப்பு எல்லாம் போட்டு பரட்டி வச்சுட்டு நீங்கள் வறுத்து குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இது வந்து ரொம்ப அந்த சூப்பு வந்து கொஞ்சம் ரசம் மாதிரி இருக்கிறதுனால ஒரு வறுவல் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது வெந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும், பச்சையாக போட்டு வறுத்துறாதீங்க, அது வேகவே வேகாது நாட்டுக்கோழிங்கிறதுனால. இப்போ வறுத்த கறி ரெடி ஆயிடுச்சு, சூப்பும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு குழம்பு வேணும், கிரேவி வேணும் அப்படின்னாக்கும் அந்த சூப்பை இருத்துட்டு அந்த எலும்பு, மீதி எலும்பெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து தேங்காய் கசகசா,
அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கீங்கல்ல, திருப்பி அதை வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நறுக்கி தாளிச்சுட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து குழம்பாக வச்சுக்கலாம் தேங்காயை ஊற்றி. இப்போ நான் அப்படி தான் வச்சுருக்கேன். இது வந்து மிளகு ரசம் ஊற்றிருக்கேன். இப்போ கறிவறுவல் ஒரு பீட்ரூட் பொரியல். இதுமாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மீண்டும் மதுரை காஞ்சனாஸ் கிச்சனில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.